வணக்கம். ஈசி டூ பாஸ் நியூஸின் 21/10/2021 வியாழக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். மன்னார்குடி அருகே வயலில் இடி விழுந்ததால் விவசாயி சம்பவ இடத்திலே பலியான சம்பவம், அப்ப இதில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செம்பரம்பாக்கம் ஏரிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். இந்து சமய அறநிலையத்துறையின் உள்ள திருத்தணியே வட்டத்திற்கு உட்பட்ட அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மருத்துவ அதிகாரி செவிலியர் போன்ற பணிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் காலியாக உள்ள பணிகளுக்கான ஆன்லைனில் விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். இதுவரை விண்ணப்பித்த அகவல் விரைந்து விண்ணப்பிக்க பயன்பெறலாம். சென்னையில் குடிநீரை ஆதாரமாக விளங்கும் புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரியிலே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ஊராட்சி குழுவில் அதிமுகவை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் புதன்கிழமை திமுகவில் இணைந்தனர். தமிழகத்தில் இன்று 22 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்த வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தேசிய பேரிடர் மீட்பு குழு சார்பில் பேரிடர் காலத்தில் பணியாற்றும் தன்னார்வ குழுவுக்கு பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையில் புதன்கிழமை அன்று மீண்டும் 35 காசுகள் உயர்த்தப்பட்டு புதிய உச்சத்தை தொற்றுள்ளது. சேலம் மாவட்டம் வாழைப்பாடி அருகே ஓமனூரில் இருந்து அரியலூருக்கு செங்கல் ஏற்றி சென்ற லாரி திடீரென்று தீப்பற்றியிருந்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சீர்காழி அருகே ராதநல்லூர் கிராமத்தில் தொகுப்பு வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் ஒருவர் காயமடைந்தனர். பழுதடைந்த வீடுகளை சீரமைத்து தரப்பு அப்பகுதி மக்கள் கோரிக்கையை வைத்துள்ளனர். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சாப்பிட்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.